பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் நம்ம சிக்கனுக்கு சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் தான் போகணும். அந்தளவு நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த சிக்கன் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு சிக்கன் வந்து வெந்துடும். அப்படி தண்ணி விடலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ஆயில் தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிளகு சீரக பவுட்ரை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்கிறேன். ஸோ நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணால் நீங்கள் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஒரு 1/2 கப் அளவாக அது வத்துற அளவு கொதிக்க வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ட்ரையாக செய்கிறனால 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லாகவுமே வற்ற விட போகிறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதை நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவி இறக்குனா ரொம்பவே சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பெப்பர் சிக்கன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.